ஐயா ஐயா என்னடா ஆச்சு? நாம நினைச்சது மாதிரி இல்ல ஐயா. அந்த சின்னமணி நம்ம ஆளுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. அந்த குமரனை காப்பாத்திடுவான் போல இருக்க ஐயா. குமரனை காப்பாத்திடுவான? ஆமாங்க. அந்த கடவுளே வந்தாலும் சரி அவரை காப்பாற்ற முடியாதா? எனக்கு பேச்சு வந்துருச்சுங்க, எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்க வள்ளி நான் நல்லா பேசுறேங்க, என்னால நல்லா பேச முடியுதுங்க. எனக்கு பேச்சு வந்த உடனே நான் யாருக்கிட்டயும் பேசல. முத முதல்ல உங்ககிட்ட பேசுறேன்னு ஓடி வந்த. எங்க அப்பா அண்ணா அண்ணி யார்கிட்டயும் பேசல. வள்ளி அண்ணி, உனக்கு வாழ்க்கை கொடுத்த உன் புருஷன் கிட்டதான் முத முதல்ல பேசணும்னு நினைச்சியே. அது தப்பே இல்லம்மா. இத பாருங்க, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போயிடணும். குமரா, நீ தப்பவே முடியாது. காலுக்கு செருப்பா இருந்து நான் நடந்து போன பாதையில கல்லு முள்ளு சகதி எல்லாத்தையும் என்னால நீ தாங்கிக்கிட்ட. ஆனா நான் உனக்கு செஞ்சது உன் வாழ்க்கையை வீணடிச்சதுதான். இதுவரைக்கும் நான் உன்ன தொடரணும்னு நினைக்கல. தொடரணும்னு நினைக்கிறப்போ நான் உன்னை விட்டு விலகி போறேன் கண்மணி. கண்மணி.
உங்களை வளர்த்த ஆளாக்கின பாபாவுக்கும் தங்கச்சிக்கும் நீங்க கொலகாரங்கிற விஷயம் தெரிய வேண்டாம். அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நீங்க உங்க கடமை செய்யுங்க. போங்க. தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? அட, உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் போகணுமா? தங்கச்சி, நீயும் அப்படி நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் உங்க கூட அப்பாவை அனுப்புறேன். பாபா, என்னை எடுத்து வளர்த்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இதை செய்யறேன். உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? பாபா, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம்ல பிரச்சனை நான் சந்திச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்க போங்க. போங்க பாபா, போங்க. வேகமா போங்க. What is this? எங்க அப்பாவை இந்த ஈட்டியால குத்தி கொலை பண்ணிட்டேன். என்னமா சொல்ற? வேற எதுவும் கேட்க வேண்டா. டெட் பாடி அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஆலமரத்தடியில இருக்கு. ரிப்போர்ட் எழுதிட்டீங்களா? கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். கான்ஸ்டபிள், எஸ் சார். அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க. கொடுங்கம்மா. உங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அந்த பொண்ணு எதுக்காக போலீஸ் கூட்டி போறாங்க? அந்த பொண்ணு அவங்க அப்பாவையே குத்தி கொலை பண்ணிடுச்சான். அதனாலதான் போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கண்மணி கொலை செய்யல.
உன்னை காப்பாற்றணும்னு ஓடி வந்த சின்னமணி லாரியில் அடிபட்டு சுயநினைவை இழந்துட்டான். உன்னை காப்பாற்ற முடியலையேங்கிற எண்ணம் மட்டும் அவன் மனசுல அப்படியே தங்கி போச்சு. உன்னை காப்பாற்ற முடியலையே, உன்னை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற இயக்கத்துல அவன் தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக்கிறாமா. அந்த கொடுமை நீயே போய் பாருமா. அநியாயம் அழிச்சிட்டு நீ இல்லப்போ. நீ என் கண்மணி இல்லப்போ. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன். மறுபடியும் நான் உங்களை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். நிச்சயமா நான் தாங்க உங்க கண்மணி. போய் சொல்ற. என் கண்மணி ரொம்ப நல்லவ. அவளை நினைச்சா எனக்கு அழுகாச்சு அழுகாச்சு வருது. என் கண்மணி என்ன பார்க்க வரலன்னா நான் சாகுற வரைக்கும் இப்படியே தான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இனிமே இப்படி பேசாதீங்க. நான் தான் வந்துட்டேன். உங்களுக்கு இன்னுமா தெரியல நான் உங்க கண்மணி இல்ல. மறுபடியும் போய் சொல்ற. நீ என் கண்மணி இல்லப்பா. என் கண்மணி ரொம்ப நல்ல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. அம்மா என் மேல உயிரையே வச்சிருந்தவர இப்படி சோதிச்சிட்டியே. நீயும் என் மாதிரி ஒரு பொண்ணு தானே. நீதான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. கண்மணி கண்மணி.